சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வேதாந்த தத்துவத்தின் மிக செல்வாக்கு மிக்க ஆன்மீக தலைவர்களில் ஒருத்தராக தலை சிறந்து விளங்குகிறாரு. அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட தலைமை சீடர். இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம், ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மிஷன் போன்ற அமைப்புகளையும் நிறுவியிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஏழை மக்களோட முன்னேற்றத்திற்காகவும் உதவியற்றோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காக நாட்டிற்காக தனது வாழ்க்கையை தியாகம் செஞ்சவர். ஆங்கிலேயர் ஆட்சியில் இருண்டு கிடந்த இந்தியாவுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாகவும் இந்தியர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டும் விதமாக தன்னம்பிக்கை அப்படிங்கிற விதையையும் விதைத்தவர். இந்திய மக்களுக்கு ஆன்மீக ஞான ஒளியை புகுற்றதில் பெரும் பங்கு வகித்தார். வேதாந்த தத்துவங்களை மேற்கிந்தியா முழுவதும் பரப்பி ஏழை எளியோருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத எண்ணங்கள் கொண்ட சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கல்கத்தாவில் ஜனவரி 12, 1863 விஸ்வநாத தத்தா அப்படிங்கிறவருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. அவர் ஒரு துறவியாக மாறிய போது தன்னோட இயற்பெயரை விவேகானந்தர் அப்படின்னு மாற்றிக்கிட்டா தான் சொல்கிறாங்க. விவேகானந்தரோட குழந்தை பருவத்தை பார்த்தோன்னா ஒரு குழந்தையாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மிகவும் கலகலப்பாகவும் குறும்புத்தனமாகவும் இருந்திருக்காரு. இவர் படிப்பு மற்றும் விளையாட்டில் மிக சிறந்து விளங்கியிருக்காரு. இவர் மிக சிறிய வயதிலேயே வாய்மொழி, இசைக்கருவிகளை வாசிக்கிறது மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டு பயின்றாரு. இவர் இளம் வயசில் இருக்கும் பொழுதே சாதி மத பாகுபாட்டால் சமூகத்தில் நிலவிய மூடப்பழக்க வழக்கங்கள் பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களையும் எழுப்பினார். ஒரு குழந்தையாக இருந்தபோதே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் துறவி மீது பெரும் மரியாதை இருந்தது. யார் எதை அவர்கிட்ட கேட்டாலும் கேட்ட உடனேயே விட்டு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை கொண்டிருந்தார். அவர்கிட்ட பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும் போதெல்லாம் அவர் இடத்துல இருக்கிற அனைத்தையும் கொடுத்து விடுவார். இதனால் குழந்தை பருவத்திலிருந்தே சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு தியாகம் மற்றும் முடித்துறக்கும் உணர்வு இருந்தது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1879 மெட்ரிக் பள்ளி படிப்பை முடித்து கல்கத்தாவில் பிரசிடென்சி கல்லூரியில் சேர்றாரு. ஒரு வருஷம் கழித்து அவர் கல்கத்தாவில் உள்ள ஸ்காட்டிஷ் சர்ச் அப் கல்லூரியில் சேர்ந்து தத்துவ பாடத்தை படிக்கிறார். அவர் மேற்கத்திய தத்துவங்களையும் தர்க்கவியலையும் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வரலாற்றையும் படித்தார். அவர் தன்னோட ஆய்வுகள் முன்னேறினதும் அவரது சிந்தனையில் பீடம் அபிவிருத்தி அடைஞ்சிச்சு. கடவுள் இருக்கிறது பற்றி தொடர்பான சந்தேகங்கள் அவர் மனசில் எழ தொடங்குச்சு. இதுவே அவரை கேசப் சந்திரசென் தலைமையிலான முக்கிய மத இயக்கமான பிரம்ம சமாஜத்தில் இணைய செஞ்சிச்சு. ஆனால் பிரம்ம சமாஜத்தோட பிரார்த்தனைகளும் பக்தி பாடல்களும் கடவுளை உணர்த்தாததன் காரணமாக அவருடைய ஆர்வம் பூர்த்தி அடையல. இந்த நேரத்தில் தட்சிணேஸ்வரர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸ்ரீ ராமகிருஷ்ண அவர்கள் காளியம்மன் கோயிலில் ஒரு பூசாரியாக இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கடவுளை நேரில் பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தரோட நண்பர்கள் அவருக்கு சொல்கிறாங்க. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல் முறையாக ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கிறதுக்கு விவேகானந்தர் தட்சிணேஸ்வரம் போகிறாரு. விவேகானந்தர் பரமஹம்சர்கிட்ட கடவுளை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பதிலளித்த பரமஹம்சர், நான் உன்னை பார்க்குறத விட இன்னும் தெளிவாகவே கடவுளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட விவேகானந்தருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி இதே கேள்வியை பல மத குருக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே விவேகானந்தருக்கு இது மாதிரியான ஒரு பதிலை சொல்லலை. எதையும் முற்றிலுமாக ஏற்கிறதுக்கு முன்னாடி அதை சோதித்து பார்க்கிற குணம் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு இருந்தது. இதனால் எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் ராமகிருஷ்ணரை அவரோட குருவாக ஏற்றுக்க அவர் விரும்பலை. அப்போது அவருக்கு ராமகிருஷ்ணர் அவர்கள் உரைத்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒருவன் கடவுளை உணர வேண்டும் என்றால் பணம் மற்றும் பெண்களின் மீதுள்ள ஆசையை விட்டு கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. இதனை நினைவில் கொண்டு விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணர் அவர்களோட தலையணை கடையில் 1 ரூபாய் நோட்டை மறைச்சு வைக்கிறாரு. வெளியில் சென்ற ராமகிருஷ்ணர் அவர்கள் தனது அறைக்கு வந்து கட்டிலில் படுக்கிறாரு. மறுகணமே அவருக்கு தேல் கடித்தது போல இருந்ததால் கட்டிலிருந்து குதித்தார். அதுக்கப்புறம் அவரது மெத்தையை உதறிய போது அவர் 1 ரூபாய்
நோட்டு கீழே விழுந்ததை பார்க்குறாரு. இந்த செயல் சுவாமி விவேகானந்தருடையது அப்படிங்கிறதையும் அறிஞ்சுக்கிறாரு. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணரை தனது குருவாக ஏற்றுக்கிட்டு இரட்டைத்தன்மை இல்லாத அத்வைதா வேதாந்தத்தில் 5 ஆண்டுகள் அவருக்கு கீழே பயிற்சி மேற்கொள்கிறாரு. பரமஹம்சர் விவேகானந்தர் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வச்சிருந்தார். தன்னோட தாயும் உடன் பிறந்தவர்களும் கூட வைக்காத அளவுக்கு நம்பிக்கையை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் மீது வச்சிருந்தார். இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் விவேகானந்தரை ராமகிருஷ்ணர் கூட இணைத்து வைத்ததுன்னு சொல்லலாம். திரும்பவும் தன்னோட சொந்த ஊருக்கே போகிறாரு விவேகானந்தர். அவரோட தந்தையோட இறப்பிற்கு பிறகு அவரோட குடும்பம் மிகவும் வறுமையில் வாடுச்சு. சில சமயங்களில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. விவேகானந்தர் அவர்கள் வேலை தேடி அலுவலகம் அலுவலகமாக ஏறி இறங்குறாரு. ஆனால் வேலை கிடைக்கல. அவ்வளோ விரக்தியில் இருந்தாலையுமே விவேகானந்தருக்கு கடவுள் மீது இருந்த நம்பிக்கை குறையல. ஒரு நாள் தூங்கி எழும்போது கடவுளோட பேரை சொல்லி வணங்குறாரு. நீயும் சின்ன குழந்தையிலிருந்து பகவானே பகவானேன்னு புலம்பிட்டு தான் இருக்கேன், ஆனால் அந்த பகவான் எங்கே செவி சாய்க்கிறாரு அப்படின்னு விவேகானந்தர் அவர்களோட தாய் கேட்குறாங்க. தன் தாயோட இந்த வார்த்தைகள் அவரோட மனசில் ஆழமாக பதிந்தது. அப்போது அவருக்குள்ளே சில கேள்விகள் எழுது. இறைவன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்மையிலே இருக்கிறாரா? மனிதரோட மனநொந்த கேள்விகளுக்கு அவர் பதில் அளிக்கிறாரா? அப்படின்னா நான் இவ்வளோ கதறனே, இதுக்கு ஏன் எந்த விதமான பதிலும் இல்லை? இது போன்ற சில கேள்விகள்லாம் அவருக்குள்ளே எழுது. அந்த அளவுக்கு விவேகானந்தருக்கு இறைவன் மீது வெறுப்பு அன்னைக்கு தோணுச்சு. அவர் நாத்திகனாக மாறிட்டாரு, மது அருந்துறாரு, விலை மாது கிட்டே போகிறாரு அப்படின்னு சில செய்திகள் எல்லாமே பரவுச்சு. இதை பற்றி மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தவறான வதந்தியால் அவரோட மனம் இறுகி கடினமாக ஆயிடுச்சு. ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறதுக்காக விவேகானந்தர் போகிறாரு. அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய நண்பர்கிட்ட விவேகானந்தரோட தந்தை இறந்துட்டாரு, அவரோட குடும்பம் வறுமையில் வாடுது, அவருக்கு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விவேகானந்தர் பரமஹம்சர்கிட்ட ஏன் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு கோவப்படுறாரு. அதுக்கு பரமஹம்சர் அவர்கள், நான் உனக்காக வீடு வீடாக போய் பிச்சையும் எடுக்க செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அன்பின் காரணமாக தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை தன்னோட வசமாக ஆக்கிக்கிட்டாரு. பரமஹம்சர் இறக்கும் தருவாயில் நரேன் மக்களுக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. விவேகானந்தரை தன்னோட அடுத்த வாரிசாக நியமிக்கிறாரு. ராமகிருஷ்ணரோட மரணத்துக்கு பின்னாடி சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரோட ஒரு சில முக்கிய சீடர்களும் துறவு மேற்கொள்கிறாங்க. மரணக்கோர் அப்படிங்கிற இடத்துல பேய்கள் நடமாடுவதாக இருக்கிற ஒரு பாலடைந்த வீட்டில் வாழ தொடங்குறாங்க. 1890 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்கிறாரு. பயணத்தின் போது விவேகானந்தர் அவர்கள் மன்னரோட அரண்மனைகள்லேயும் ஏழைகளின் குடிசைகள்லேயும் தங்குறாரு. இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் வாழும் இந்திய மக்களோட கலாச்சாரங்கள் மற்றும் பல வகையான மக்களிடம் அவருக்கு நெருக்கமாக தொடர்பு ஏற்பட்டுச்சு. விவேகானந்தர் அவர்கள் சமுதாயத்தோட ஏற்றத்தாழ்வு மற்றும் சாதி கொடுங்கோன்மையை கவனிக்கிறாரு. இந்தியா ஒரு உயிருள்ள தேசமாக ஆக்கப்பட வேணும் அப்படின்னா ஒரு தேசிய புத்துயிர்ப்பு தேவை அப்படிங்கிறத உணர்றாரு. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தென்கோடி முனையில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு December 24, 1892 போகிறாரு. அவர் கடலில் சிறிது தூரம் நீந்தி ஒரு தனி பாறையின் மீது அமர்ந்து தன்னோட தியானத்தை தொடங்கினார். 3 நாட்கள் அந்த தியானம் மேற்கொள்கிறாரு. அவர் அமர்ந்து தியானம் செஞ்ச அந்த பாறையே விவேகானந்தர் அவர்களின் நினைவாக பிரபலமாகவும் ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாகவும் திகழும் விவேகானந்தர் பாறை என்ற பெயரில் கன்னியாகுமரியில் இன்றைக்கும் இருக்குது. 1893 அமெரிக்காவில் இருக்க சிக்காகோவில் உலக சமய மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக சுவாமி விவேகானந்தர் போகிறாரு. மேடையில் அவரது உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட சகோதர சகோதரிகளே அப்படின்னு உபயோகித்த புகழ்பெற்ற வார்த்தைகளுக்காக உலகம் முழுவதும் பேசப்பட்டார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவரோட பிரமாதமான பேச்சு திறமை மூலமாக அமெரிக்காவில் இருக்கிற அனைவரையும் மெய்மறக்க செய்கிறாரு. அவர் எங்கே போனாலையுமே இந்திய கலாச்சாரத்தின் பெருந்தன்மையை கருத்துன்றி பேசுவார். வரலாறு, சமூகவியல், தத்துவம் மற்றும் இலக்கியம் போன்ற எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலையும்
தன்னிச்சையாக எளிதாக பேசினார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இங்கிலாந்துக்கும் போனார். பல மக்கள் அவரது சீடர்களாக மாறினாங்க. அவர்களில் மிகவும் பிரபலமானவர் நிவேதிதா. பின்னர் அவர் இந்தியா வந்து குடியேறினார். மேற்கு நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பின்னாடி 1897 இந்தியா திரும்புகிறாரு. இந்தியர்கள் மத்தியில் ஆன்மீக வளர்ச்சிக்கான தகவல்களை பரப்ப தொடங்குறாரு. சமூக சேவை என்பது ஒரு கூட்டு முயற்சியால் மட்டும் சாத்தியமாகும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். இந்த குறிக்கோளை அடையிறதுக்காக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1897 ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறாரு. அந்த சிந்தனைகளையும் இலக்குகளையும் முறைப்படுத்துகிறாரு. அடுத்த 2 ஆண்டுகளில் கங்கை நதிக்கரையில் பேலூரில் ஒரு தலம் வாங்குறாரு. அங்கு அவர் கட்டிடங்களை அமைத்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை நிறுவுறாரு. மீண்டும் அவர் ஜனவரி 1899 முதல் டிசம்பர் 1900 வரை மேற்கு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. சர்க்கரை போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு வந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பேலூரில் தான் நிறுவிய ராமகிருஷ்ண மடத்திலேயே 1902 ஜூலை 4 இறந்தார். சுவாமி விவேகானந்தரோட இறப்பு குறித்து எண்ணற்ற கருத்துக்கள் இணையத்தில் பரவிக்கிட்டு தான் வருது. பொதுவாகவே ஞானிகள் யோகிகள் போன்றோர் தங்களோட இறப்பை முன்கூட்டியே தெரிவிச்சிருவாங்க. அதே போல தான் சுவாமி விவேகானந்தரும் தன்னோட இறப்பு குறித்த தகவலை இருக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்ரீராமகிருஷ்ணரோட சீடர்களில் ஒருவர்கிட்ட சொல்லியிருக்காரு. பெரிய மரங்கள் இருந்தால் சிறிய மரங்களும் செடிகளும் வளராது அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை தெரிவிக்கிறாரு. தான் 40 வயதை தாண்ட போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவித்தார்.